வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சோ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டோன் பீப்புள் ஆஃப் லங்டராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போம் தான் பார்க்க போறோம். அந்த போம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் லிட்ரேச்சர்ல இருக்குது. சோ அந்த போம் எழுதின ஆத்தர் தெம்சிலாவை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் பீப்புள் ஆஃப் லங்டராக் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுதான் நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ வாங்க ஆத்தரை பார்த்துட்டு நம்ம அப்ப இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தெம்சிலா அவங்க வந்து எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜோர்ஹாட் டிஸ்ட்ரிக்ட்ல அசாம்ல பிறந்திருக்காங்க. சோ 1945ல அவங்க பிறந்திருக்காங்க. சோ அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன். அப்புறம் அவங்க வந்து 4 புக்ஸ் ஆஃப் போயட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து மினசோட்டால வந்து படிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1985ல இருந்து 86 வரைக்கும். சோ அப்ப வந்து ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா அவங்க இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து 2007ல பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி ஷில்லாங்ல. சோ இப்போ நீங்க இந்த பிக்சர் பாக்குறீங்க இல்லையா, ஸ்டோன் பீப்புள் ஆஃப் லங்டராக். சோ ஆக்சுவலா இவங்க தான் அவங்க. சோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து இவங்கள இந்த பீப்புள் இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த டிரைபல் பீப்புளோட ஒரிஜின் பத்தி நம்ம கொஞ்சம் பாத்துடலாம். சோ லங்டராக் அப்படின்னா என்ன அப்படின்னா, லங்டராக் லிட்டரலி மீன்ஸ் 6 ஸ்டோன். சோ 6 கல்ல தான் லங்டராக் அப்படின்னு சொல்றாங்க. சோ அக்கார்டிங் டு த ஏஓஎஸ், சோ ஏஓஎஸ் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை வந்து குறிக்குது. சோ அவங்களை பத்தி பாக்கலாம். அக்கார்டிங் டு த ஏஓஎஸ், மோகோச்சுங் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் இன் தி ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து. சோ நாகாலாந்துல வந்து மோகோச்சுங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சோ அது வந்து யாருக்கோட ஹோம்லேண்ட்னு பாத்தீங்கன்னா நாகா டிரைப். சோ நாகா டிரைப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். சோ அவங்களதான் வந்து ஏஓ அப்படின்னு சொல்றாங்க. த ஏஓஎஸ் ஆர் ஒன் ஆஃப் த மேஜர் டிரைப்ஸ் அமோங் த நாகா. சோ அந்த நாகாஸ்லயுமே த ஏஓஎஸ் வந்து என்ன அப்படின்னா மெஜாரிட்டி நிறைய இருக்கிறாங்க. சோ அந்த டிரைப்ல இருக்கிறவங்க. த நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் த ஏஓஎஸ் ஆர் சுங்லி ஃபாலோட் பை மொங்சன் டயலாக் அண்ட் சங்கி டயலாக். சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுங்கிங்கிறது தான் மெயினா பேசுறாங்க. அதே மாதிரி மொங்சன் டயலாக் அண்ட் சங்கி டயலாகும் பேசுறாங்க. சோ இவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, தேர் ஃபோர் ஃபாதர்ஸ் எமர்ஜ்ட் அவுட் ஆஃப் த எர்த். சோ இவங்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்க வந்து பூமியில இருந்து தோன்றுனாங்களாம். எந்த இடத்துலன்னு பாத்தீங்க அப்படின்னா லங்டராக் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தேர் வேர் 3 மென் அண்ட் 3 விமென். சோ இந்த ஏஓஎஸ் ஓட முற்பிதாக்கள் வந்து 3 பெண் 3 ஆண் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ சம் ஆஃப் தி ஸ்டோன்ஸ் ஸ்டில் ஃபவுண்ட் பிலோ எ வில்லேஜ் கால்ட் சுங்கிங்டி இன் தி ஏஓ ஏரியா ஆஃப் நாகாலாந்து. சோ இதற்கு ஆதாரமா ஒரு சில கற்கள் வந்து இன்னும் சுங்கிங்டி அப்படிங்கிற வில்லேஜ்ல வந்து நாகாலாந்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இந்த டிரைபல் மக்களோட பாரம்பரியம், சோ அதுக்கப்புறம் அவங்களோட கலாச்சாரம், சோ அவங்களோட வாழ்க்கை முறை, அதை பத்தி தான் இந்த போயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ தம்சில் அவங்க ரொம்ப சீனியர் சிட்டிசன் இல்லையா, சோ அவங்க வந்து அந்த டிரைபல் மக்களை பத்தி ரொம்ப அழகா அந்த போம்ல வந்து எழுதியிருக்காங்க. இந்த போம் வந்து கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும், பட் நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சோ வாங்க போம் பத்தி போம் பார்க்கலாம். ஸ்டோன் பீப்பிள் ஃப்ரம் லங்டராக். சோ கற்கால மனிதர்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லங்டராக் த 6 ஸ்டோன்ஸ். இந்த 6 மனிதர்கள் சொன்னோம் இல்லையா, 3 பெண் 3 ஆண். வேர் த ப்ரோஜெனிட்டர்ஸ், சோ அவங்க தான் வந்து முதல் முதல் தோன்றினவங்க. அண்ட் 4 பியர்ஸ் ஆஃப் த ஸ்டோன் பீப்புள். சோ இந்த இனத்துல வந்து முன் தோன்றினவங்க அவங்க தான். தேர் பார்ன் அவுட் ஆஃப் த வார்ம்ப் ஆஃப் த எர்த். சோ அவங்க வந்து ஒரு சாதாரண குழந்தை வந்து ஒரு தாயினோட கருவறையில தான் பிறக்கும். ஓம்புங்கிறது கருவறை. ஆனா அந்த முற்பிதாக்கள் வந்து எதுல பிறந்திருக்காங்க அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த எர்த். சோ பூமி இருக்கு இல்லையா, பூமியில இருந்து அந்த மக்கள் வந்து அந்த கல்லுல இருந்து தோன்றுனாங்க அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர்த்த பத்தி நம்ம பாக்குறோம்.
Lantarok, the six stones, brother, progenitors and forebears of the stone people were born out of the womb of the earth. So, next stanza paakla. Stone people, the poetic and politic. So, the makkalukkulla nariya tharamigal irundhirukku. So, avanga vandu enna appdi irundhanga na poems ezhudhirukanga vandu oru poet ah irundhirukanga and politics. So, arasiyalum avangalukkulla irundhirukku. அப்புறம் அடுத்த லைன் பாத்தீங்கன்னா பார்பரிக் அண்ட் பாலடிக். சோ பார்பரிக் என்ன அப்படின்னா ரொம்ப கொடூரமான முறையில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வேட்டையாடுவாங்க பாத்தீங்களா. சோ அவங்க வந்து ரொம்ப வயலண்டா இருப்பாங்க, ரொம்ப குரூயலாவும் இருப்பாங்க அவங்கதான். அப்புறம் பாலடிக், பாலடிக் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன போம்ஸ் வந்து எழுதுவாங்க. எதை பத்தி அப்படின்னா அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி, அவங்களோட வாழ்க்கை முறை பத்தி எழுதுவாங்க. சோ அவங்க வந்து ஒரு கொடூரமான ஹண்டர்ஸாவும் இருந்திருக்காங்க, அதே மாதிரி போம்ஸ் எழுதிட்டு தங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப இனிமையாவும் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் ஃபைண்டர்ஸ் ஆஃப் வாட்டர். சோ தண்ணி எங்க இருக்குது, தண்ணி வந்து எந்த ஆழத்துல தோன்றுனா தண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிக்கிற தரம் இருந்திருக்கு. அண்ட் ஃபைட்டர்ஸ் ஆஃப் ஃபயர், நெருப்போட போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸா பாக்கலாம். ஸ்டோன் பீப்புள், த பாலிக்ளாட்ஸ். பாலிக்ளாட்ஸ் அப்படின்னா நிறைய மொழி பேசுறவங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நாலேஜபிள், சோ வந்து அறிவுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சிறந்து விளங்கி இருக்காங்க. எதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் வேர்ட்ஸ் லாங்குவேஜ். சோ பறவைகளோட மொழியுமே தெரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் அனிமல் டிஸ்கோ, சோ மிருகங்களோட பாஷையும் புரிஞ்சிருக்கு. சோ அவங்க வந்து அவங்கள மாணவர்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லேர்ன்ட் ஃப்ரம் ஆண்ட். சோ எறும்பு, ஆண்ட்னா எறும்பு. சோ எறும்பு கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய. சோ எறும்பு வந்து ஒற்றுமையாவே எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன ஸ்வீட் துண்டு நம்ம கீழே போட்டு பாருங்க, அவ்வளவு எறும்பு 1 கோடி அழகாக முதல கேரி பண்ணிட்டு போகும். அதே மாதிரி எறும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு வந்து குளிர்காலத்துல என்னென்ன உணவு தேவை அப்படிங்கறத வந்து சம்மர்லயே சேர்த்து வச்சிடும். சோ அந்த அளவுக்கு எறும்பு கிட்ட வந்து நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. சோ இவங்க வந்து எறும்பு கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள திறமைகள் என்ன இருந்திருக்கு அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் கார்விங். சோ இவங்க வந்து கார்விங் பண்ணிருக்காங்க. சோ கார்விங் வந்து என்ன அப்படின்னா செதுக்குதல். சோ கண்டிப்பா மலைவாழ் மக்களுக்கு வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ செதுக்கி இருக்காங்க. சோ சிலைகளை செதுக்கி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதுல அழகழகான கார்விங்ஸ் பண்ணிருக்கலாம். சோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கார்விங் எல்லாம் பண்றோம் இல்லையா, இப்ப ஒரு சாதாரண ஒரு பொமிகிரானைட் வச்சு நம்ம வந்து பண்றோம், ஒரு பைனாப்பிள் வச்சு பண்றோம், அதே மாதிரி ஒரு அந்த வாட்டர்மெலன் வச்சு பண்றோம். சோ அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. அப்புறம் ஹெட்ஸ் ஆஃப் எனிமீஸ் அஸ் ட்ராஃபிஸ் ஆஃப் வார். அப்பா இத பார்க்கும் போது நமக்கு வந்து ரொம்ப திகிலா இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு போர்ல வந்து போட்டியிடும் போது அவங்களுடைய எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா, பகைமியரோட தலையதான் வந்து அவங்க வந்து டிராஃபியா வந்து ஜெயிச்சு காட்டுவாங்களாம். சோ இப்ப நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், ஒரு ரிசல்ட் பாக்குறோம். சோ அதை ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து கப் கொடுப்பாங்க, டிராஃபிஸ் கொடுப்பாங்க இல்லையா. சோ ஆனா இந்த லுங்டாக் மக்களோட வாழ்க்கை முறை பாத்தீங்க அப்படின்னா போர்ல வெற்றி அடைஞ்சவங்க வந்து தன்னுடைய எதிரியோட தலைய வெட்டி அததான் வந்து டிராஃபியா வந்து அவங்க கொண்டாடி இருக்காங்க. சோ அவங்க எவ்வளவு வீரமிக்கவங்களா இருந்திருக்காங்க பாருங்க. Stone people, the romantics. சோ அவங்க வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ரொமான்டிக்ஸாவும் இருந்திருக்காங்க. சோ காதல் வயப்படக்கூடியவங்க, காதலுக்கு முக்கியத்துவம் இல்ல திருமண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அப்படி இருந்திருக்காங்க. Who believe the sun can sulk. சோ சூரியனே வந்து தன்னை வந்து மறைச்சுக்குமா அப்படின்னா அவங்க நம்பி இருக்காங்க. சூரியனும் மறையும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சூரியன் வந்து அமைதியா இருக்கும், ஒளி இல்லாமலும் ஒரு நாள் போகும் அப்படின்னு பிலீவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் த மூன் கேன் ஹைடு. சோ நிலவும் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சி இருக்கும், ஹைட் அண்ட் சீக். சோ இப்ப வந்து ஹைடுனா ஒளிஞ்சி இருக்கு. சோ நிலவும் ஒரு நாள் மறைஞ்சி இருக்கலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் த ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஸ்டார்ஸ் பட் பியூர் சோல். சோ நட்சத்திரங்களை பத்தி அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்கு அப்படின்னா நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திரங்கள்னு பாக்காம தூய உள்ளம் கொண்டவங்களை அவங்க வந்து பாக்குறாங்க. வாட்சிங் ஓவர் பிரேவ்ட் ஹார்ட்ஸ். பிரேவ்ட் ஹார்ட்ஸ் என்ன, பிரேவ்ட் அப்படிங்கறது என்ன மீனிங் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தனக்கு பிரியமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சோ அவங்களோட சிந்தனையில என்ன இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு நட்சத்திரம் ஆயிட்டாங்க, அவங்க வந்து கடவுள் கிட்ட போயிட்டாங்க, அவங்க வந்து இன்னும் ஒளி விளக்கா இருக்கிறாங்க அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அண்ட் த ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஸ்டார்ஸ். நட்சத்திரங்கள் வந்து வெறும் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, பட் பியூர் சோல்ஸ், தூய உள்ளம். அந்த தூய உள்ளம் வந்து என்ன எது என்ன பண்ணுது அப்படின்னா வாட்சிங் ஓவர் பிரேவ்ட் ஹார்ட்ஸ்.
தனக்கு பிடிச்சவங்க இந்த லாங்டராக் மக்கள் வந்து அவங்களோட முன்னோர்களோ அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த நட்சத்திரங்கள் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஹியர் பிலோ வித் தேர் க்ளோ. சோ அந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்க அந்த க்ளோ ஒளி இருக்கு இல்லையா, சோ அது வந்து பிலோனா கீழே, அந்த கீழே வந்து அவங்களுக்கு வந்து ஒளி காட்டுற மாதிரி அவங்க வந்து பிலீவ் பண்றாங்க. இந்த நட்சத்திரம் வந்து பக்கத்திலேயே பார்த்திருக்க மாதிரி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. அதுக்கப்புறம் stone people, the potters and weavers. So அவங்க வந்து பானைகள் செஞ்சிருக்காங்க. சோ டிரைபல் மக்கள் வந்து தனக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா அவங்க வந்து செஞ்சுக்குவாங்க. சோ இல்லையா, சோ அவங்க வந்து பாட்டர்ஸா இருக்காங்க, நிறைய பாட் மேக் பண்ணிருக்காங்க, பானை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வீவர்ஸ், சோ அவங்களுக்கு வந்து துணி வந்து அவங்களே நெய்திருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் கோடிங் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இத வந்து அந்த AOS இருக்காங்களா, லாங்டராக் மக்களோட ட்ரெஸ் கோட் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா போயிட்டு ஒரு ஷாப்ல போயிட்டு ஒரு நார்மலா துணி கடையில போயிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் நம்மளால நிச்சயமா வாங்க முடியாது. மேபி இப்போ மாடர்ன் வேர்ல்டுல இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து அவங்க ஓனா மேக் பண்ணதான். சோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கலாச்சாரத்தை வந்து ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்காங்க. எல்லாரோட ட்ரெஸ் கோடு, எல்லாரோட ஹேர் ஸ்டைலும், எல்லாரோட ஆர்னமெண்ட்ஸும் முதற்கொண்டு எல்லாமே ஈக்குவலா இருக்கு. சோ இது வந்து ரொம்ப வந்து அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்டர்ஸ் அண்ட் க்ரோவர். சோ வந்து அவங்க வந்து நிறைய செடி கொடிகள் நடுறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஏன்னா நாகாலாந்து வந்து ரொம்ப இயற்கை அழகு வாய்ந்த ஒரு ஸ்டேட்டு. சோ அந்த நாகாலாந்துல வந்து இந்த ஒரு அழகான டிரைப் மக்களை பத்தி நம்ம படிக்கிறோம். சோ கண்டிப்பா மலைவாழ் மக்களுக்கு வந்து செடி கொடிகள் இருந்தாதான் அவங்க வந்து வெள்ள டைம்ல ஆபத்துல இருந்து காத்துக்க முடியும். அவங்கள அவங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு அதுல இருந்து எடுத்துக்கலாம். சோ அதை வந்து அவங்க வந்து நிறைய பிளான்டர்ஸ், நிறைய மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. அண்ட் க்ரோவர்ஸ், மரங்களை வளர்க்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹண்டர்ஸ், வேட்டையாடி இருக்காங்க. அண்ட் கார்வர்ஸ், சோ செதுக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா வேட்டையாடுவாங்க இல்லையா. சோ இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலதான் இருக்கிறாங்க. சோ வந்து அவங்க ஒரு நல்ல ஹண்டர்ஸ் அமைந்திருக்காங்க. அப்புறம் சிங்கர்ஸ் ஆஃப் சாங்ஸ், சோ பாடல் பாடுறவங்களா இருந்திருக்காங்க. அண்ட் டேக்கர்ஸ் ஆஃப் ஹெட், சோ பாடல் பாடுறவங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் நம்ம நினைச்சிட கூடாது. அவங்களோட எதிரிகளோட கலைய சீவிரவங்களாவும் இருந்திருக்கிறாங்க. ஜென்டில் லவர்ஸ், அவங்க வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்களா தெரிவாங்க. அண்ட் சாவேஜ் ஹீரோஸ், அதே மாதிரி வார் சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமா அந்த எதிரியோட கலையை வெட்டாம விட மாட்டாங்க. பில்டர்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் வில்லேஜ், சோ அவங்க வந்து வீடை வந்து கட்டவும் செய்யறாங்க, அந்த வீடை இடிக்கவும் செய்யறாங்க. ஓகேவா, ஒரு கிராமத்தையே இடிக்கிறாங்கன்னு போட்டுருக்க, டெஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் வில்லேஜ். அப்புறம் ஸ்டோன் பீப்புள், த வர்ஷிப்பர்ஸ். சோ வந்து வர்ஷிப்பர்ஸ் வந்து என்ன, எல்லாருக்குமே வந்து கடவுள் பயம், கடவுள் வணக்கம் அப்படிங்கறது இருக்கும் இல்லையா. சோ இவங்க வந்து என்ன அப்படின்னா வர்ஷிப்பர்ஸா இருந்திருக்காங்க. சோ எதை பத்தி வர்ஷிப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆஃப் அன்னோன், தங்களுக்கு எதுவுமே தெரியாத பார்க்க கூடாத ஒரு ஸ்பிரிட். சோ வந்து சில பேர் வந்து பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா, கடவுள்ங்கிறது வந்து ஒரு சக்தி தான் அப்படிங்கறது பிலீவ் பண்ணுவாங்க. சோ வந்து எதை வர்ஷிப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் அன்னோன் அன்சீன் ஸ்பிரிட், ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட். சோ வந்து சூரிய நமஸ்காரங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து மரங்களையும் ஃபாரஸ்டையுமே அவங்களுக்குள்ள சக்தி இருக்கிறத நினைச்சு அவங்க வணங்கியிருக்காங்க. ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ரிவர்ஸ், சோ வந்து கற்கள், அவங்களுக்கு சாப்பாடு தர்றதுக்கு அவங்க வந்து நிறைய வயல்வெளிகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சாதான் சாப்பாடு கிடைக்கும் இல்லையா. சோ அங்க ஓடுற ஆறுகள், ரிவர்ஸையுமே அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. பிலீவர்ஸ் ஆஃப் சோல், சோ வந்து ஆன்மா இருக்கு இல்லையா, ஆன்மாக்கள் வந்து ரொம்ப நம்பி இருக்கிறவங்களா இருக்காங்க. அண்ட் இட்ஸ் வேரிட் ஃபார்ம்ஸ் இட்ஸ் சொஜோன் ஹியர். சோ அவங்க வந்து பிலீவ் பண்றாங்க. சோ டெம்பரரியா வந்து சொஜோன்ங்கிறது வந்து டெம்பரரி ஸ்டே, சோ வந்து தற்காலிகமா அவங்களுக்குள்ள அந்த ஆன்மா வந்து தங்கியிருக்கிறத அவங்க நம்புறாங்க. அண்ட் பாசேஜ் அக்ராஸ் த வாட்டர் இன்டு த ஹியர் ஆஃப்டர், சோ வந்து பேசேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு வழி இல்லையா. சோ அக்ராஸ் த வாட்டர், சோ வந்து அவங்க வந்து பிலீவ் பண்றாங்க, இயற்கையை வந்து ரொம்ப நம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் பீப்புள், சாவேஜ் அண்ட் சேஜ் ஹூ ஸ்ப்ராங் அவுட் ஆஃப் லாங்டராக். சோ ஸ்டோன் பீப்புள் அவங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னா சாவேஜ் அண்ட் சேஜ். சோ சாவேஜ் அப்படிங்கிறது வந்து கொடூரமான ஹண்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் சேஜ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மரங்கள் பயிரிடுறவங்க, நிறைய பிளான்டிங்ஸ் பிளான்டேஷன்ஸ் பண்றவங்க. ஹூ ஸ்ப்ராங் அவுட் ஆஃப் லாங்டராக், சோ லாங்டராக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பூர்வீகமான ஒரு கல், அது வந்து அதுல இருந்துதான் மூன்று ஆண் மூன்று பெண் தோண்டிருக்காங்க. அப்புறம் வாஸ் த பர்த் அடல்ட் வென் த ஸ்டோன் புரோக். சோ இப்ப லாஸ்டா தம்சிலாவ் வந்து ரொம்ப அழகா கொஸ்டினோட இந்த போம முடிக்கிறாங்க. சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாஸ் த பர்த் அடல்ட். சோ இந்த முற்பிதாக்கள் இருக்காங்க இல்லையா,
ஸ்டோன் பீப்புள் ஃப்ரம் லங்கரக் ஸோ அவங்க வந்து அந்த கல்லு வந்து உடஞ்சி அதாவது ஸ்டோன் புரோக்கர்ஸ் கல் உடஞ்சி வெளியில வரும்போது குழந்தைய வெளியில வந்தாங்களா இல்ல முர்பிதாக்களா இந்த ஏஓஎஸ் மக்கள் இந்த நாகாலாந்து ட்ரைபோட மக்களாவே அடல்ட்டாவே வெளியில வந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஸ்டோன் பீப்புள் எட்டு கம் ஆஃப் ஏஜ் இல்ல இந்த ஸ்டோன் பீப்புள் வந்து இனிமேதான் வரணுமா இந்த ஏஜ்ல வந்து இனிமே பிறந்து வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இதோட இந்த போம் முடியுது சோ உங்களுக்கு இந்த போம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சோ உங்களுக்கு இந்த போம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வேற ஏதாவது உங்களுக்கு லெசன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே பை பை டேக் கேர்